அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் ஈக்விட்டி லேப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட், அது HUL சொல்லுவாங்க ஷார்ட்கட்டாக. இந்த ஸ்டாக்கில் எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், பெரிய பெரிய இன்வெஸ்டர்லாம் இந்த ஸ்டாக்கில் எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஸோ ஃபுல் ப்ராஃபிட் எடுக்கிறவங்களாம் எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறாங்கிற சீக்ரெட்டை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மறந்தலாம் பாருங்கள், இது ஃபுல்லாக டெக்னிக்கல்ஸை பேஸ் பண்ணி தான். ஏன்னா டெக்னிக்கல்ஸை பேஸ் பண்ணோம்னா ஸோ நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம், ஃபியூச்சரில் யாரையும் டிபெண்ட் பண்ண தேவையில்லை. வெறும் பாயிண்ட்ஸை மட்டும் நெட் பண்ணால் அடுத்தரையும் திருப்பி நம்ம பாயிண்ட்ஸ் காட்டி அடுத்தவங்களை எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கணும். அதனால் டெக்னிக்கல்ஸை யூஸ் பண்ணி இந்த ஸ்டாக்கில் பெரிய பெரிய இன்வெஸ்டர்லாம் எந்த இடத்துல என்ட்ரி ஆவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தரப்போகிறேன். மறந்துடாமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த ஃபுல் வீடியோவை பாருங்கள். இந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இந்த ப்ராடக்ட்டை டெய்லி யூசேஜில் யூஸ் பண்ணாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இதோட ஹிஸ்ட்ரியை பார்த்துடலாம். ஃபவுண்டட் அட் 1933, ஸோ 87 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பையில். ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா 34,487 கோடி ஒரு வருஷத்துக்கு, அதை விட அதிகமாகவே வருது. எம்ப்ளாயீஸ் பார்த்திங்கன்னா 18,000 பேர். இதோட மேனுஃபேக்சரிங் பார்த்திங்கன்னா கன்சியூமர் குட்ஸ். இதோட நேம் பாருங்கள் எப்படி எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். முதல்ல ஹிந்துஸ்தான் வனஸ்பதி மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னு இருந்திருக்கு. அடுத்து லிவர் பிரதர்ஸ் இந்தியா லிமிடெட் மாற்றிருக்காங்க. அடுத்து யுனைடெட் ட்ரேடர்ஸ் லிமிடெட் இது மாற்றிருக்காங்க. அடுத்து லாஸ்ட்டாக ஹிந்துஸ்தான் லிவர் லிமிடெட், ஹிந்துஸ்தான் யூனிலிவர் பிராண்ட்ஸ், இதோட பிராண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஆக்ஸ், டோ, சன்சில்க், ஷியர், மேக்னம், ரிசிம், லக்ஸ், லைஃப் பாய், வேஸ்லின், இந்த மாதிரி பாருங்கள், பெப்சிரண்ட், இது எல்லாமே மக்கள் எல்லாமே அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ். இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், இது ஒரு வேல்யூவான ஸ்டாக். இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட நிலைமை இறங்கியிருந்தாலும் நாளைக்கு கண்டிப்பாக இந்த ஸ்டாக் வர்ற ஃபியூச்சரில் கண்டிப்பாக மேலே ஏறும், லாபத்தை தரும். இந்த ஸ்டாக்கோட இன்வெஸ்டிங் டைம், இன்வெஸ்டிங் பண்ணுற இடம் எதுன்னு அக்யூரேட்டாக நம்ம இன்றைக்கி டெக்னிக்கலாக சார்ட்டை யூஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சார்ட்டை ஓப்பன் பண்ணிட்டோம். இதில் வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அப்படின்னு டைப் பண்ணி அந்த ஸ்டாக்கோட சார்ட்டை ஓப்பன் பண்ணோம். நம்ம இப்போ என்எஸ்சி இப்போ ஓப்பன் ஆகிருச்சு. இதை நம்ம வீக்லிக்கு மாற்ற போகிறோம். ஸோ வீக்லி கேண்டில் ஸ்டிக்காக, இதில் ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக்கும் ஒவ்வொரு வீக்கை குறிக்குது. அப்படியே நம்ம பின்னாடி போகிறோம். நமக்கு இங்கே டேட்டா 1995 கொடுத்துருக்காங்க, 96, 97. ஸோ இது நீங்கள் பார்க்குறப்ப, இந்த வீடியோ பார்க்குறப்ப கீழே வந்து ஏற பார்த்துக்காங்க, வருஷத்தை பார்த்துக்காங்க. இப்போ நம்ம டெக்னிக்கலாக இண்டிகேட்டர் ஆட் பண்ண போகிறோம். 200 EMA. நான் எப்பயுமே இந்த இண்டிகேட்டர் தான் யூஸ் பண்ணுவேன். இஎம்ஏனா எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ். இதை யூஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்டர், பெரிய பெரிய இன்வெஸ்டர்லாம் கரெக்டாக எந்த பாயிண்ட்டில் என்ட்ரி ஆகுங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்க போகிறோம். இதை வச்சு எவ்ரி டைம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒவ்வொரு தடவையும் அடுத்தவங்க நம்பி இருக்க தேவையில்லை. எப்படா எந்த நம்பரா சொல்லுவாங்க சொல்லிட்டு அந்த நம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அவசியம் இல்லை. நம்மளாம் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், நம்மளே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். இப்போ அந்த இண்டிகேட்டரை ஆட் பண்ண போகிறோம். எக்ஸ்பனன்சியல் மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்பனன்சியல், இதை கிளிக் பண்ணுறோம். எத்தனை இண்டிகேட்டர் வேணுமோ அத்தனை கிளிக் பண்ணுறோம். லெஃப்ட் சைடில் பாருங்கள், அது ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ இந்த மூவிங் ஆவரேஜோட செட்டிங்ஸ்லாம் நம்ம மாற்ற போகிறோம். ஸ்டைல் என்ன கலர் வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம க்ரீன் கலர் 9 மூவிங் ஆவரேஜுக்கு. இது வந்து கேண்டில் ஸ்டிக்கோடைய ட்ராவல் ஆகும். அடுத்து ரெட் கலர், இது வந்து அடிமனாக ஆகிக்கிறோம் அந்த மூவிங் ஆவரேஜ் அந்த லைனை. நம்பர் மாற்றிக்கிறோம், 200. அடுத்து 100 மூவிங் ஆவரேஜ் பண்ண போகிறோம். 100 போடுக்கிறோம். அடுத்து ஸ்டைலில் வந்து நம்ம கலர் மாற்றி வச்சுக்கிறோம். கலர் மாற்றி வச்சுட்டு அந்த லைனோட தடிமனை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். இன்க்ரீஸ் பண்ணியாச்சு, ஓகே. இந்த லைனோட தடிமனையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். ரெட் கலராக இருக்கிறது 200 EMA, ப்ளூ கலராக இருக்கிறது 100 EMA, நல்லா ஏன் வச்சுக்காங்க. க்ரீன் கலர் இருக்கிறது இதை கன்சிடர் பண்ணாதீங்க, இது கேண்டில் ஸ்டிக்கோட ட்ராவல் ஆகும். ஸோ கேண்டில் ஸ்டிக் இது ஒன்றா ட்ராவல் ஆகும், அதனால் கன்சிடர் பண்ண தேவையில்லை.
இங்கே பாருங்கள், 1999 ரெட் கலர் ஸ்டார்ட் ஆயிருக்கு, 200 EMA ஸ்டார்ட் ஆயிருக்குது. இதெல்லாம் எப்படி ட்ராவல் ஆயிருக்குன்னு பாருங்கள், நீங்களே இப்போ ஒரு தடவை பாருங்கள் எப்படி ட்ராவல் ஆயிருக்குன்னு பாருங்கள், நீங்களே தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்களா, பாருங்கள் எப்படி மேலே ஏறி கீழே இறங்கி, எங்கே கீழே இறங்கி எங்கே மேலே இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதுக்கு வந்து நானே போட்டேங்க 200 EMA 100 EMA, நீங்கள் ஒவ்வொரு யோசிக்க தேவையில்ல. ஸோ புதுசாக போகணும் கொஞ்சம் கன்ஃபியூஸாக டக்குன்னு ஞாபகத்துக்கு வராது, அதனால் நானே போட்டுட்டேன். நான் அந்த லைன் பக்கத்தில் 100 200 EMA போட்டேன் நான். இப்போ வந்து பாருங்கள் எப்படி ட்ராவலாக இருக்கு பாருங்கள், வந்து 100 EMA டச் பண்ணிருக்கலாம், அடுத்து 200 EMA டச் பண்ணுதுங்களா, அடுத்து திருப்பியும் மேலே ஏறப்போகுது, திருப்பி மேலே ஏறி 100 டச் பண்ணிட்டு கீழே வந்துட்டு பாருங்கள் 200 மேலே 100 டச் பண்ணியிருக்குது, திருப்பியும் பாருங்கள் கீழே. இது வந்து டவுன் ட்ரெண்டும்பாங்க, கீழே வர்றதுனால டவுன் ட்ரெண்டு. அப்பயும் பாருங்கள் ஒரு தடவை மேலே ஏறிட்டு திருப்பியும் கீழே வந்திருக்கு பாருங்கள். ஸோ கீழே வந்தாலும் அந்த 100 EMA 200 EMA ரெண்டையுமே டச் பண்ணி தான் கீழே போயிருக்குது, மேலே ஏறுறப்பையும் ரெண்டையும் டச் பண்ணி தான் வந்திருக்கு. ஸோ இது 2002 பாதியிலிருந்து 2005 பாதி வரைக்கும் டவுன் ட்ரெண்டாக இருந்திருக்கு. டவுன் ட்ரெண்டில் எப்பவுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த பகுதியை வந்து நம்ம ஒமிட் பண்ணிடலாம். இதில் டவுன் ட்ரெண்டாக இருந்தாலும் பாருங்கள் அந்த 100 200 EMA டச் பண்ணிட்டு திருப்பி கீழே போயிருக்கு பாருங்கள். இந்த ரெட் கலர் லைன் அந்த 100 200 EMA கீழே போச்சுன்னா டவுன் ட்ரெண்ட், அப்போ யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நல்லா யோசிச்சுங்க, மேலே ஏறுறப்ப தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இதை பார்த்தீங்களா, மேலே ஏறி இப்போ அப் ட்ரெண்டாக மேலே ஏறி திருப்பியும் 200 100 EMA டச் பண்ணிவிட்டு திருப்பியும் பாருங்கள், இப்படி ஜிக்ஜாக அப்படியே மேலே ஏறி அப்படியே இப்படி கொஞ்சமாக இதாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடங்களில் தான் இன்ஸ்டிடியூஷனல் எல்லாமே ரெடியாக இருப்பாங்க பணத்தை வச்சுட்டு கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. இந்த இடத்துல தான் ரெடியாக இருப்பாங்க 100 EMA அப்புறம் 200 EMA. ஃபஸ்ட் 100 EMA பாதி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, அடுத்து 200 EMA வந்துச்சுன்னா அங்கே கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா 200 EMA வெயிட் பண்ணிக்கிங்க, 100 வந்து தொட்டுட்டு மேலே போயிடுச்சுன்னா ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் மிஸ் ஆயிடும். அதனால் 100 200 ரெண்டு பாயிண்ட்லையுமே வெயிட் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்களா மேலே ஏறிட்டு திருப்பி பாருங்கள், 100 அதுக்கு 200 டச் பண்ணியிருக்குது பாருங்கள், நீங்களே பாருங்கள். கீழே பாருங்கள் ஏற பார்த்துக்காங்க, ஃபஸ்ட் இருந்து கூட பாருங்கள் ஏற பார்த்துக்காங்க, வருஷத்தை பார்த்துக்காங்க எந்தெந்த ஏரில் எப்படி இப்படி இருந்திருக்குன்னுங்களா. மேலே ஏறி இருக்குது, திருப்பி பாருங்கள் 100 டச் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, இந்த தடவை 200 டச் பண்ணலை. அதனால தான் இன்வெஸ்டர் வந்து 100 வெயிட் பண்ணுவாங்க, அதை விட்டால் 200. ஸோ ரெண்டு பக்கமே இன்வெஸ்டிங் அமௌண்ட் வச்சுட்டு வெயிட் பண்ணுவாங்க. கரெக்டாக 100 பக்கத்தில் வந்து திருப்பி வேலை இருக்குது பார்த்தீங்களா. நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கலாம்னா 100 EMA வந்து தொட்டாலே பாதி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் 200 வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டு அமௌண்ட்டு போடலாம், நம்பிக்கையாக இறங்கி போடலாம். இங்கே பாருங்கள் 100 டச் பண்ணியிருக்கு பாருங்கள். இப்போ வர காலகட்டத்தில் 2016 17 இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 டச் பண்ணிவிட்டு மேலே ஏறிடுது, மேலே ஏறி அப்படியே ஏறிக்கிட்டே இருக்கு பாருங்கள், க்ரோவ் ஆகிட்டே இருக்கு பாருங்கள். நம்ம போட்ட அமௌண்ட் இன்வெஸ்டர் வந்து ப்ராப்பராக இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு எந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ கரண்ட் சினாரியோ, இப்போ 2020 மார்க்கெட் எப்படி இருக்குன்றத பாருங்கள். 100 டச் பண்ணிடுச்சு, 100 EMA டச் பண்ணியிருக்குது, திருப்பி 100 EMA டச் பண்ணிட்டு திருப்பி மேலே ஏறி கீழே இறங்கிக்கிட்டு இருக்குது, திருப்பி 100 EMA டச் பண்ணும் மார்க்கெட் இன்னுமே இறங்குச்சுன்னா அகெயின் அந்த 200 EMA இருக்குது தெரியுங்களா கீழே ரெட் கலராக, இதையும் டச் பண்ணும். நம்ம எந்த இடத்துல ரெடியாக இருக்கணும், 100 EMA. ஸோ அதில் போட்டுக்கலாம், இன்னொன்று 200 EMA. ஸோ மார்க்கெட் இன்னும் இறங்கும் பட்சத்தில் நம்ம 200 EMA-ல இப்போதைக்கு வந்து மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கீழே டவுனில் போகும் தான் எல்லாத்தோட எதிர்பார்ப்பும். ஸோ கொஞ்சமாக 100 EMA பக்கத்தில் போட்டுக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணிக்காங்க, மிச்ச பணத்தை வந்து 200 EMA டச் பண்ணோன்னே டக்குன்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதாங்க புத்திசாலித்தனம். இப்படி தான் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க எல்லாம் அமௌண்ட்டை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெறும் சிம்பிள் தாங்க, சிம்பிள் தான். இதுக்கு வந்து யோசிச்சுட்டு வெயிட் பண்ண தேவையான தேவையில்லை. நம்ம இந்த டெக்னிக்கல்ஸ் மட்டும் கரெக்ட் ப்ராப்பராக என்ன ஏதுன்னு அந்த கீ பாயிண்ட்டை பிடிச்சிட்டோம்னு வச்சுக்காங்களே, நம்ம ஒவ்வொரு தடவையும் அடுத்தவங்கிட்ட போய் உட்காந்துருக்க தேவையில்லை. சார் எப்போ சார் வரும், இன்வெஸ்ட்மெண்ட் டைம் எப்போ சார், எது சார்ன்னு கேட்க தேவையே இல்லை. நம்மளே இந்த டெக்னிக்கல்ஸை கற்றுக்கிட்டோம்னா சார்ட் ஓப்பன் பண்ணுறோமா டக் டக்குன்னு போட்டு பார்க்குறோமா இல்லையா க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். அதை விட்டு உட்காந்து கெஞ்சிக்கிட்டு
இது பண்ணிக்கிட்டு நம்ம உட்காந்துருக்க அவசியமே இல்லை. ஸோ டெக்னிக்கல்ஸாக கற்றுக்காங்க. நான் அப்போருந்து இப்போ வரைக்கும் சொல்கிறது தான் டெக்னிக்கல்ஸாக மெயின், டெக்னிக்கல்ஸாக மெயின். இங்கே பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள், கீழே வருஷத்தையும் பார்த்துக்காங்க. நீங்கள் எப்படி எப்படி இருக்குன்னு பார்த்துக்காங்க, எங்கே டச்சாக இருக்குன்னு பார்த்துக்காங்க, கீழே வருஷத்தையும் பார்த்துக்காங்க. இது ஒரு சீக்ரெட்டுங்க, வெரி சிம்பிள்னா கற்றுக்கலாம், நம்ம நிறையா கற்றுக்கலாம், இன்னும் நிறையா கற்றுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இடம் தாங்க இன்வெஸ்டிங்க்கு ப்ராப்பரான டைம். இப்போ மார்க்கெட் மோசமாக இருக்கனால 200 நம்ம எய்ம் வெயிட் பண்ணலாம், 100 வேணால் 200 வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய சீக்ரெட்ஸாக டெக்னிக்ஸாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். மறந்துடாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்காங்க. வணக்கம்.